Hi, this is Sandhya Rajnikanth. For more news on cinema and entertainment, subscribe to Red Pix. கெஜ்ரிவால் அவர் திடீர்னு புதுசாக துவங்கினார், வந்தார், முதலமைச்சராக வந்தார், அது வெற்றிகரமாக அரசியலில் பயணிச்சாரான்னு சொல்ல முடியல. இன்னைக்கு பட் வந்து சென்னைக்கு வந்திருக்காரு, வந்த நேரத்தில் அவர் சந்திச்சிருக்காரு. அவ்வளோ இல்லை, இது தமிழக மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை அப்படி ஒன்றும் தாக்கமாக வராது. அவர் இப்போ புதுசாக ஏற்படுத்தாது. அவர் முன்ன கமல்ஹாசன் ஏதோ ஒரு கருத்து சொல்கிறாரு, அரசியலுக்கு யார் வந்தாலும் இங்கே தாக்கம் ஏற்படுத்தாது. பல்வேறு இது மாதிரி பல நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பித்தாங்க. இதுக்கு முன்னால் நடிகத்தில் சிவாஜி கணேசன் ஒரு கட்சி ஆரம்பித்தார், அவரால் நடத்த முடியலை. பாக்கியராஜ் ஒரு கட்சி ஆரம்பித்தார். எஸ், இவர் நம்ம யார், ராஜேந்திரர், டி ராஜேந்திரர், அவர் போன்ற ஒரு கட்சி ஆரம்பித்தார். எத்தனை பேர் கட்சி தோக்குனாங்க, இன்றைக்கி அந்த கட்சியெல்லாம் இருக்கா இல்லாமே போயிடுச்சு. அதனால் அதெல்லாம் ஒரு பொறுத்து அது ஒன்றும் தாக்கம் வராது. தனியார் பங்களிப்போடு அரசு திட்டங்கள் எதையும் கொடுக்கல. அது அதோட பங்களிப்போடு இப்போ நமது மாவட்டத்தை எடுத்துக்கிற ஸ்டெர்லைட் போன்ற நிர்வாகங்களை பயன்படுத்தி பல்வேறு பணிகள் நடைபெற்று இருக்கின்றது. அதில் பங்களிப்போடு அந்த பணிகள் முடிந்து போதோடு அதில் வந்து அவங்க யாரும் உரிமை கொண்டாட முடியாது. தனியார் பங்களிப்போடு செய்வதற்கு பொதுநல ஈடுபாட்டோடு செய்வர்களை பயன்படுத்திக்கொள்ள எந்த தவறமில்லை. நான் ஏற்கனவே நவம்பர் 22 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இன்றைக்கு தமிழகம் முழுவதும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா, முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற நேரத்தில் அந்தந்த மாவட்டங்களிலே சென்று நிறைவேற்ற பணிகள், புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா, பயனாளிகளுக்கு உதவிகள் வழங்குகின்ற விழா, எப்படி இன்று அந்த விழாவிலே அரசு விழாவிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் நலத்திட்ட உதவிகள்லாம் நடந்து வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடிக்கு வருகின்ற நேரத்தில் தூத்துக்குடியில் நிறைவேற்றிருக்கின்ற 4வது பைப் லைன் திட்டம், 295 கோடி ரூபாயில் அந்த திட்டம் நிறைவேற்றிருக்கின்றது. தூத்துக்குடி மாநகராட்சி, தூத்துக்குடி மக்கள் அதேபோல் கோவில்பட்டியும் அந்த நவம்பர் 22 முடித்து திறக்கின்ற நிலையை இன்றைக்கு அந்த பணி எழுதியிருக்கின்றது. அதற்காக இறுதி ஆய்வுக் கூட்டமாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அந்த ஒப்பந்ததாரர்கள் மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வரி அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள் மற்றும் சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளை வைத்து ஒரு ஆய்வுக்கூட்டத்தை நடத்தி கொண்டோம். இப்போ முடிவுற்ற பணிகளை இப்போ சென்று பார்க்க சென்றிருக்கின்றோம். நவம்பரில், நவம்பர் 22 நிச்சயமாக திட்டம் துவங்கப்படும். கோவில்பட்டி மக்களுக்கு நிச்சயமாக குடிநீர் கிடைக்கும்.